ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? குட் மார்னிங். இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக் நம்ம பார்க்க போகிறோங்க. ஒரு வீக்கெண்ட் வ்ளாக் இது. இன்றைக்கி எங்களோட ஃப்ரெண்டு வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் இருக்குது, அதை அட்டன் பண்ணுறதுக்காண்டி நாங்கள் போக போகிறோம் மதியத்துக்கு மேலே. ஸோ காலையில் நான் இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு சிம்பிளான ரெசிபியும் செய்ய போகிறேன். இது எல்லாத்தையுமே இந்த வ்ளாகில் நான் வந்து உங்களுக்கு கவர் பண்ண போகிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ காலையில் டைம் வந்து 4:30 ஆகுதுங்க. சம்மர் டைம் அப்படின்றனால காலையில் 4:30க்குலாம் நல்ல வெளிச்சம் வர ஆரம்பிச்சிடும். ஈவினிங் இருட்டுறதுமே வந்து ரொம்ப நேரம் உங்களுக்கு 10:30-11 வரைக்கும் வெளிச்சம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் சம்மர் டைம் இருக்கும். வின்டர் அப்படியே ஆப்போசிட், சீக்கிரமே இருட்டிடும். இன்றைக்கி வந்து நான் இவ்வளோ சீக்கிரம் எந்திரிச்சதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு கோர்ஸ் படிச்சுட்ருக்கேன் அப்படின்றது என்னை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த கிளாஸஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தான் எனக்கு இருக்குது. அது வந்து எனக்கு சில நேரம் ஏர்லி மார்னிங் கிளாஸஸ்லாம் கூட இருக்கும், வெப்மினார் மாதிரி. ஸோ அதை நான் அட்டன் பண்ணணும் அப்படின்றனால எனக்கு ஏன்னா 5:30 to 8:30 வரைக்கும் எனக்கு இந்த வெப்மினார் வேறு இருக்குது. இதெல்லாம் முடிச்சுட்டு தான் நான் கிளம்பி அந்த ஃபங்க்ஷனும் அட்டன் பண்ண போகணும். ஸோ அதனால் நான் சீக்கிரமே எனக்கு எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு வேலை நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபில்டரில் தண்ணி ஊற்றி நான் ஃபில்டர் ஆகிறதுக்கு வச்சுட்டேன். அதுக்கப்புறமா ரெகுலராக நான் பண்ணுற சீரக தண்ணியும் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து நான் ரெகுலராக சாப்பிடுவேன் டெய்லியும். நிறைய பேர் கேட்குறீங்க, இது சாப்பிட்றனால நல்லா வெயிட் லாஸ் ஆகுமா அப்படின்ட்டு. நான் ஒவ்வொரு வீடியோலையும் உங்களுக்கு ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருக்கேன், ஒரு பர்டிகுலர் விஷயத்தை மட்டும் பண்ணி நம்ம வெயிட் லாஸ் பண்ண முடியாது, நிறைய விஷயங்கள் இருக்கு. அதில் ஒன்று தான் இந்த சீரக தண்ணி. இது எதுக்காண்டி நான் சாப்பிட்றேன் அப்படின்னா, மெயினாக பார்த்தீங்கன்னா டைஜஷன் நல்லா இருக்கும் உங்களுக்கு. ப்ராப்பராக நம்மளுக்கு டைஜஷன் ஆயிடுச்சு அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அந்த ஃபேட்லாம் உடம்புல சேராது. அதுக்காண்டி இது வந்து நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், உடம்புக்கும் குளிர்ச்சி. ஸோ அதனால் நான் அதை வந்து டெய்லியும் சாப்பிட்றேன். என்ன ரேஷியோவில் எடுத்துக்கிறேன் பாருங்கள். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன், ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இது மூணையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட போகிறோம். கொதிச்சதுக்கப்புறமா அதை நல்லா ஃபில்டர் பண்ணி நீங்கள் ஊற்றி வச்சுட்டு அந்த நாள் ஃபுல்லாக நீங்கள் சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நாள் ஃபுல்லாக எப்போயுமே சாப்பிட முடியலனாலும் ஒவ்வொரு மீலுக்கு அப்புறம் நீங்கள் இதை சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்ல டைஜஷன் இருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த அளவு குவான்டிட்டிக்கு நான் 1.5 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். ஸோ இது வந்து எனக்கு ஒரு ஜக்கில் அப்படியே கரெக்டாக இருக்கும், அதனால் நான் அந்த அளவு சேர்த்து இப்போ கொதிக்க வச்சிட்ருக்கேன். இது ரெடி ஆகிட்டு இருக்கிறப்போ அடுத்ததாக காஃபி பண்ணுறேன். இப்போ நான் வந்து கொஞ்ச நாளாகவே காஃபி குடிக்கிறத கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிட்டேன். அதாவது ஏர்லி மார்னிங் காஃபி, ரொம்ப டயர்டாக இருந்தால் மட்டும்தான் ஈவினிங் எப்போயாவது குடிப்பேன். இன்றைக்கி நான் காஃபி இப்போ காலையிலே போடுறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி வெப்மினார் இருக்கு இல்லையா, அது வந்து எனக்கு ரொம்ப சீக்கிரம் எந்திரிச்சது கொஞ்சம் டயர்டாக இருக்க மாதிரி இருந்து தூக்கம் வர மாதிரியே இருந்துச்சு. சரி அதனால் கொஞ்சம் காஃபி பண்ணி ஃப்ளாஸ்கில் வச்சுக்கிட்டேன் அப்படின்னா அது கொஞ்சம் அப்படியே எனக்கு பிரிஸ்காக ஓடும் வெப்மினார் அப்படின்றனால நான் காஃபி இன்றைக்கி பண்ணுறேன். மற்றபடி நான் வந்து வெறும் வயிற்றில் காஃபி குடிக்கிறத ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். உங்களுக்கு நான் வந்து அதை வந்து நல்லது அப்படின்னு கூட நான் எஜுகேட் பண்ண மாட்டேன். அது வந்து உண்மையிலே கெடுதி, அதுவும் வெறும் வயிற்றில் நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக அதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ காஃபிக்கு தேவையான பால் சேர்த்தாச்சு, அது நல்லா கொதிக்கட்டும், அதுக்கப்புறமா நம்ம வந்து காஃபி பண்ணிடலாம். இப்போ சீரக தண்ணியும் பாருங்கள் நல்லா கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. அதோடய சார் எல்லாம் உங்களுக்கு நல்லா இறங்கணும் அந்த தண்ணியில். இறங்கினதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் அப்படியே நீங்கள் விட்டுருங்க, அது நல்லா கொஞ்சம் ஃபில்டர் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து வேறு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பால் நல்லா காஞ்சிருச்சு, காஃபி பொடி நான் போட்டு வச்சுருந்தேன் ஒரு கிண்ணத்தில். ஸோ நல்லா நம்ம அதை வந்து ஆற்றிட்டு ஒரு ஃப்ளாஸ்கில் வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம வெப்பினார் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா நான் அதை வந்து சாப்பிட்டுப்பேன்.
இப்போ கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து எனக்கு 5:30 to 8:30 கிளாஸஸ் இருக்குது, 3 hours இன்றைக்கி இருக்குது. சில நேரம் 4 to 5 hours கூட இருக்கும். கொஞ்சம் வீக்கெண்ட்ஸில் வர்றது அப்படின்னா எனக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம ரொம்ப சீக்கிரம் எந்திரிச்சிரும் இல்லையா, அதனால் அந்த நாள் ஃபுல்லாக வந்து ரொம்ப ஆக்டிவாலாம் இருக்க முடியாது. கொஞ்சம் மதியத்துலலாம் தூக்கம் வர மாதிரி இருக்கும். அப்படி தூக்கம் வருது அப்படின்னா ரொம்ப நேரம் நான் தூங்க மாட்டேன், ஒரு 20 minutes மட்டும் தூங்கி எந்திரிச்சிருவேன். அது கொஞ்சம் நம்மளுக்கு பிரிஸ்காக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் வெளியில் எங்கேயாவது போகிறது, மற்றபடி ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது மீட் பண்ணுறோம் அப்படின்னா அதெல்லாம் நான் பார்த்துப்பேன். ஸோ இன்றைக்கி இந்த வெப்மினார் முடிச்சுட்டு தான் நான் மிச்ச வேலைலாம் பார்க்க போகிறேன். இது முடித்ததுக்கப்புறமா நம்ம கண்டினியூ பண்ணலாம். இப்போ கிளாஸஸ் முடிஞ்சிருச்சு, ஒரு 3 to 3.5 hours இருந்துச்சு கிளாஸஸ். காலைல வெளில நான் எந்திரிச்சனால கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு, பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் சூடாக ஒரு க்ரீன் டீ சாப்பிட்டதுக்கப்புறம் ஓகே போ. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஏதாவது செஞ்சுட்டு, ஏன்னா இன்றைக்கி வந்து வேலை பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் சமைக்கிறது மட்டும்தான். லஞ்சுக்கு இன்றைக்கி வந்து நாங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், ஸோ அதனால் இன்றைக்கி லஞ்ச் ப்ரிப்ரேஷன்லாம் எதுவுமே கிடையாது, ஜஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் தான். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் குளிச்சு ரெடி ஆகிட்டு நம்ம கிளம்பி போகணும். ஒரு 11 மணிக்கு நாங்கள் வந்து வீட்டிலேருந்து கிளம்பலான்னு பார்க்குறோம். அப்போ கிளம்பினோம் அப்படின்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் டைம். ஏன்னா முன்னால் போயிட்டோம் அப்படின்னா ஏதாவது அங்கே சின்ன சின்ன வேலைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட நம்ம எல்லோரும் ஷேர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு 11 மணிக்கு கிளம்பலாம்னு நான் பார்க்குறேன். ஸோ இப்போ நான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1 part ரெசிபி மாதிரி, அதாவது சாம்பார் பண்ண போகிறேன். இது வந்து நம்ம பாசிப்பருப்பு, அது யூஸ் பண்ணி நிறைய வெஜிடபிள்ஸ் அதில் சேர்த்து ஒரு 1 part ரெசிபி மாதிரி நம்ம பண்ண போகிறோம். இந்த சாம்பாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னோடய ஆல் டைம் ஃபேவரட் தாங்க. இது எப்பயுமே நான் வந்து சின்ன வயசுலேருந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி. இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து காரம் சுத்தமாக இருக்காது, அதே மாதிரி இது செய்கிறதும் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் அப்படியே ப்ரெஷர் குக்கரில் எல்லாத்தையும் நம்ம ஒன்றா சேர்த்து வைக்க போகிறோம். என்னென்ன வெஜிடபிள்ஸ் உங்ககிட்ட வீட்டில் இருக்கோ எல்லாத்தையுமே அதில் சேர்க்கலாம், காரம் சுத்தமாக இருக்காது. நீங்கள் வந்து இட்லி, பொங்கல், தோசை இந்த மாதிரி எல்லா விதமான பிரேக்ஃபாஸ்ட் கூடையும் சர்வ் பண்ணலாம். ஸோ அந்த சாம்பாருக்கு ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணிடுவோம். சாம்பார் வச்சுட்டு இட்லி தான் பண்ண போகிறேன். ஸோ இட்லி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குளிச்சுட்டு நம்ம ரெடி ஆகிடலாம். இப்போ இந்த பாசிப்பருப்பு சாம்பார் வைக்கிறதுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாத்தையும் என்னோடய அந்த கொலாண்டரில் சேர்த்து நல்லா அதை வந்து கழுவிக்கிறேன். அலசி எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஃபுல்லாத்தையும் கட் பண்ணிக்க போகிறோம். இந்த சாம்பார் வந்து ஒரு 1 part ரெசிப்பிங்க, அவ்வளோ ஈஸியான ஒரு ரெசிபி இது. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், காய் கட் பண்ணுறது மட்டும்தான் இதில் வேலை. எல்லாத்தையும் ஒன்றா அப்படியே சேர்த்து நம்ம வந்து குக்கரில் வேக வைக்க போகிறோம். இதுக்கு வந்து நான் ஒரு கப் அளவுக்கு பீன்ஸ் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் வந்து எந்த காய் வேணால் சேர்த்துக்கோங்க. இதில் ஏதாவது காய் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா பரவாயில்ல, அதை இல்லாமல் கூட நீங்கள் செய்யலாம். இல்லை காயே எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் வெங்காயம் தக்காளி மட்டும் கூட சேர்த்து நீங்கள் பிளைன் சாம்பார் மாதிரி பண்ணலாம். பட் காய்கறி நிறையா சேர்த்து பண்ணுறப்போ அது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் சத்து ரொம்ப ஜாஸ்தி, உங்களுக்கு வயிற்றுக்கும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், லைட்டாக இருக்கும் ஃபுட்டு ரொம்ப ஹெவியாக இல்லாமல். இப்போ நான் பார்த்தீங்கன்னா எல்லா காய்கறிகளையுமே கொஞ்சம் சின்ன சின்னதாக தான் கட் பண்ணிக்கிறேன். ரொம்ப பெருசாகவும் இல்லை, ரொம்ப பொடியாகவும் இல்லை, கொஞ்சம் மீடியமாக கட் பண்ணிக்கிறேன். இப்போ கேரட் கட் பண்ணியாச்சு. உருளைக்கிழங்கு வந்து நான் நல்லா கழுவிட்டேன், அதனால் தோலோடு நல்லா சேர்த்துக்கிறேன். நான் இந்த சாம்பாருக்கு நான் அப்படி தான் சேர்ப்பேன், ரொம்ப நல்லாயிருக்கும். அதையும் கொஞ்சம் மீடியம் பீஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளியும் கட் பண்ணி முடிச்சாச்சு. நான் என்னென்ன காய்கறிகள் எடுத்திருக்கேன்றதை குயிக்காக காட்டுறேன். ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன், அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன், அப்புறமா கொஞ்சம் சின்ன சைஸ் அளவுக்கு உருளைக்கிழங்கு, கேரட், அப்புறமா ஜுக்கினி எடுத்திருக்கேன், ஒரு கப் அளவுக்கு பீன்ஸ். எல்லா இன்க்ரீடியன்ஸோட லிஸ்ட்டும் நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. இந்த எல்லா காய்கறிகளையும் பருப்போடு சேர்த்து வேக வைக்க போகிறோம் நம்ம. அதுக்கு இங்கே ஒரு ப்ரெஷர் குக்கரில் நான் வந்து ஒரு 1/2 cup அளவுக்கு வரும் இந்த பாசிப்பருப்பு, அதை வந்து நான் சேர்த்துக்கிறேன். அதாவது ஸ்டாண்டர்ட் கப் மெஷர்மெண்ட்டில் 1/2 cup அளவுக்கு வரும். ஸோ அதை வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா அலசிக்கலாம். ஒரு 3 to 4 times நல்லா அலசி எடுத்துக்கோங்க. இப்போ அலசின பருப்பில் நம்ம வச்சுருக்க காய்கறிகள் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். எல்லா காய்கறிகளுமே நான் சேர்க்குறேன் பாருங்கள், வெங்காயம் தக்காளி எடுத்து எல்லாமே சேர்க்குறேன். எதுவுமே வதக்க தேவையில்லை, அப்படியே டைரெக்டாக தான் நான் சேர்க்குறேன்.
இப்போ இவ்வளோ காய்கறிகள் நம்ம சேர்த்துருக்கிறனால உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அவ்வளோ சத்து இருக்குது. இதில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு குழம்பு மிளகாய்த்தூள் இல்லாட்டி சாம்பார் பொடி ரெண்டில் எது வேணாலும் நீங்கள் சேர்க்கலாம். ரெண்டு ரெசிபியுமே நான் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அதிலேருந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன், அப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன், அப்புறமா சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ வந்து ரொம்ப ஜாஸ்தி சேர்க்காதீங்க, ஏன்னா ப்ரெஷர் குக்கரில் கொஞ்சம் பொங்கி வர்றதுக்கு உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் ஓரளவுக்கு சேர்த்துக்கலாம். அப்புறமா பருப்பு ரெடியானதுக்கப்புறமா நம்ம தேவைப்படுற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் மட்டும் இதில் சேர்த்துட்டு நீங்கள் அப்படியே வந்து இதை க்ளோஸ் பண்ணி வேக வச்சுக்கலாம். நல்லெண்ணெய் சேர்க்கறதுக்கு காரணம் வந்து உங்களுக்கு அதோடய ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், ப்ளஸ் வந்து பருப்பு ரொம்ப பொங்கி வராமையும் இருக்கும். நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுப்பில் நான் மாற்றிட்டு இப்போ இட்லி ஊற்றுறதுக்கு நான் வந்து பாத்திரத்தில் தண்ணி சூடு இப்போ இட்லி வேக வச்சிடலாம். நிறைய பேர் என்னோடய வ்ளாக் பார்த்துட்டு கேட்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இட்லி குக்கர் எங்கே வாங்கினீங்க அப்படின்ட்டு. இது ஆக்சுவலாக இட்லி பாத்திரம் கிடையாதுங்க, அந்த பாட் வந்து ஐக்கியாவில் நான் வாங்கினேன். அதுக்கப்புறம் உள்ளே இருக்க பிளேட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நான் மதுரைக்கு போயிருந்தப்போ மதுரையிலேருந்து வாங்கி எடுத்துகிட்டு வந்தது. அது கரெக்டாக இதுக்கு நான் மெஷர் பண்ணி வாங்கினனால எனக்கு நல்லா அது ஃபிட் ஆயிடுச்சு. ஸோ அதை தான் நான் வந்து என்னோடய இட்லி பாத்திரமாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்றனால எனக்கு அப்படியே நான் செட் ஆகிட்டேன். இதில் வேறு எதுவும் நான் வந்து மாற்றிக்கல. ஒரு சிலர் வந்து சொல்கிறீங்க இந்த மாதிரி துணி இட்லி ட்ரை பண்ணி பாருங்கள், நாங்கள் துணி இட்லி தான் ரொம்ப நாளாக சாப்பிட்டுட்டு இருந்தோம், எனக்கு அதுதான் ஆக்சுவலாக பிடிக்கும். பட் இங்கே வந்து எனக்கு இது கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கும், அதனால நான் இந்த பாத்திரம் யூஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு சாம்பாரும் நல்லா ரெடி ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்களா நம்மளுக்கு சூப்பராக காய் பருப்பு எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து சாம்பார் கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அடுப்பில் கொதிக்க விட போகிறோம். இந்த சாம்பாருக்கு வந்து புளித்தண்ணிலாம் சேர்க்க தேவையில்லைங்க, ஜஸ்ட் அப்படியே நம்ம சாப்பிட தான் போகிறோம். தாளிப்பை மட்டும் ரெடி பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், எல்லா டிஃபனோடையும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும், ஏன்னா காரம் கம்மியாக இருக்கிறனால. இப்போ நம்ம வந்து இதில் நல்லா கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்க போகிறோம். ஒரு கையளவுக்கு கொத்தமல்லி நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க வச்சிடலாம். கொதிச்சதுக்கப்புறமா ஒரு தாளிப்பு ரெடி பண்ணி இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஒரு சின்ன பாத்திரம் நான் சூடு பண்ணிக்கிறேன் தாளிக்கிறதுக்கு. அதில் ஒரு டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வேணும்னா நெய்யில் கூட தாளிக்கலாம், பட் நான் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். அடுத்ததை வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகுளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக ஒரு காஞ்ச மிளகாய் நான் சேர்த்துக்கிறேன். இது ஜஸ்ட்டு நம்ம ஒரு தாளிப்புக்காண்டி தான் சேர்க்குறோம். இதெல்லாம் நல்லா பொரியட்டும், பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு சாம்பாருக்கான தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாம்பாரோடு அதை சேர்த்துடலாம். இப்போ அவ்வளோதாங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து டிஃபனோடு சர்வ் பண்ணிடலாம். எல்லா டிஃபனோடையும் நல்லாயிருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் வந்து இட்லி பண்ணியிருக்கேன் இல்லையா, ஸோ பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டை நான் சர்வ் பண்ண போகிறேன். இந்த சாம்பாரை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு இந்த மாதிரி சாப்பிட்றது தான் பிடிக்கும். ஒரு பவுலில் இட்லி வச்சுட்டு நிறைய சாம்பார் சேர்த்து நம்ம அப்படி சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த சாம்பாரில் ஊர்ன இட்லி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வெஜிடபிள்ஸும் நிறைய இருக்கிறனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். Thank you.
இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ரெடி ஆயாச்சு. ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் போகிறோம். இங்கே அப்படி தாங்க, நம்ம இப்போ இந்தியா மாதிரி கல்யாணம் காது குத்து அந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் இங்கே வந்து நம்ம பெருசாக யாரும் பண்ண மாட்டாங்க இந்தியன்ஸ். மற்றபடி எங்களுக்கு வந்து பெரிய ஃபங்க்ஷன் அப்படின்னாலே இங்கே வந்து பர்த்டே பார்ட்டிஸ் நடக்கும், இல்லைன்னா சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ் ஏதாவது இருக்கும். அப்புறம் வந்து இங்கே இருக்க தமிழ் கம்யூனிட்டி எல்லோரும் சேர்ந்து இந்த பொங்கல் ஃபங்க்ஷன் செலிப்ரேட் பண்ணுறது, தீபாவளி இந்த மாதிரி இதுக்கு தான் வந்து நாங்கள் எல்லோரும் வந்து நிறைய பேரை மீட் பண்ணுவோம். அந்த மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் தான் இது. எங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்து அவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு தான் இப்போ நாங்கள் போகிறோம். இப்போ லாக்டவுன் அப்படின்றனால நம்ம வந்து ஒரு 1.5 வருஷம் அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட யாரையுமே மீட் பண்ணாமல் இருந்தோம். 1.5 வருஷம் கழித்து இப்போ நாங்கள் வந்து ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கு போகிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வரமாட்டாங்க, ஒரு 4-5 ஃபேமிலி தான். ஏன்னா இன்னும் நிறைய ஜாஸ்தி கூட்டம் கூடுறதுக்கு எங்களுக்கு பெர்மிஷன் கிடையாது, அதனால் கொஞ்சம் பேர் தான் வர்றாங்க. இன்றைக்கி மெயினாக பார்த்திங்கன்னா என் சைடு இருந்து எந்த சமையலுமே கிடையாது, ஃபுல்லாக அவங்களோட சாப்பாடு தான் நான் வந்து இன்றைக்கி போய் டேஸ்ட் பண்ண போகிறேன். நிறைய ஒரு சூப்பரான விருந்து ரெடி பண்ணியிருக்காங்க. நான் சும்மா ஜஸ்ட்டு வந்து ஒரு ரோஸ் மில்க் மட்டும் பண்ணியிருக்கேன் ஒரு ட்ரிங்க்குக்காண்டி, மற்றபடி எதுவுமே செய்யலை. இப்போது ஆக்சுவலாக டைம் ஆகிட்டுருக்கு, எல்லா வேலையும் முடிஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் லைட்டாக சாப்பிட்டாச்சு. இப்போ கிளம்பி போயிட்டு நான் உங்களுக்கு அங்கே என்னென்ன ஃபுட் இருக்குன்றதையும் காட்டுறேன். இப்போது டைம் ஆகிடுச்சு, கிளம்பலாம். இப்போ வீட்டிலேருந்து கிளம்பி எங்களோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். எங்கள் ஃப்ரெண்டோட பையனுக்கு வந்து கிறிஸ்டனிங் ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷன் தான் இன்றைக்கி நடக்குது, அதுக்கு தான் வந்திருக்கோம். இப்போ சாப்பாடெல்லாம் பார்த்தீங்கன்னா தடபுடலாக ரெடி ஆகிட்டுருக்கு, ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் 65 மட்டும் ஏர் ஃப்ரையரில் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது முடிச்சாச்சு அப்படின்னா லஞ்சும் சாப்பிட்றலாம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எல்லாமே. மெனுவில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் 65, அப்புறமா மெயின் டிஷ் வந்து மட்டன் பிரியாணி, மட்டன் குழம்பு, அதுக்கப்புறமா பாயில்டு எக்ஸு, ரைத்தா, இது போக வந்து கப் கேக்ஸ் இருந்தது, அப்புறமா கேக்கு, ரோஸ் மில்க். நான் வந்து ரோஸ் மில்க் மட்டும்தான் செஞ்சு எடுத்துகிட்டு வந்தேன். அதை வந்து வெல்கம் ட்ரிங்க் மாதிரி சாப்பிட்டோம் எல்லோரும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லோரையும் ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணதும் ஒரு மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இப்போ ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு நாங்கள் வந்து ஈவினிங் போல் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இதோட இந்த ப்ளாகும் கம்ப்ளீட் ஆகுது. ஹோப் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் செஞ்சு காட்டின இந்த சாம்பார் ரெசிபியை மறக்காமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்ற ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸையும் மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ப்ளாக் பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சுஜிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளாக்ஸ் ரெசிபீஸோடு அடுத்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். சுஜிஸ் கிச்சன், எளிய பாரம்பரிய சமையல் தொகுப்பு.